ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் உயிர் உள்ளது, உயிர் இல்லாத. உயிர் உள்ளது கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கு. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவருடைய கரத்தின் கிரியை தெரிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. உயிர் உள்ளது, தேவன் சிருஷ்டித்தது. பூமி அவருடையது, நிறைவு அவருடையது. இந்த பூமியில் உயிர் இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குற எல்லாவற்றிலும் உயிர் இருக்குது. தானியத்தில் உயிர் இருக்குது, பாம்பில் உயிர் இருக்குது, பள்ளியில் உயிர் இருக்குது. காலையில் நான் உட்காந்து தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பள்ளி கடந்து போகுது. என்ன நான் இதை தெரிஞ்சேன், உயிர் எல்லாத்தில் உயிர் இருக்குய்யா. ஆனால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இயேசுவின் உயிர் இருக்குய்யா. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இயேசுவின் உயிர், குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். அது எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த உயிர் உள்ள அவைகள் எல்லாம் தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம், அழிவில்லாத மகிமையை அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் நமக்குள்ள இயேசுவின் உயிர் இருக்க, அப்போ நமக்குள்ள இருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படணும், நித்தியம் வெளிப்படணும், நித்திய வல்லமை அழிவில்லாதது வெளிப்படணும். அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை தேவன் உங்கள் இருதயத்திலே வைத்திருக்கிறார். பொக்கிஷம், The great treasure of heavenly father has a treasure in your spirit. அது என்ன பொக்கிஷம்? 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது குமாரன் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார். இந்த பொக்கிஷத்தை நாங்கள் உள்ள வச்சிருக்கிறோம். உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கியா? இயேசு கிறிஸ்து. உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு, இயேசு கிறிஸ்து. ஆமென். சரி, பூமி உயிர் இருக்கு, எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. ஆனால் பூமிக்கு அடியில் வச்சார் பாருங்க, அதெல்லாம் உயிர் இல்லாது. பூமியில் இருக்கிறதெல்லாம் உங்களை நினச்சி தான், நம்ம நினச்சி தான் உண்டு பண்ணார். ஆமென். அந்த அதனுடைய விளைச்சல், அதை சாப்பிட்றது, அதை அனுபவிக்கிறது, மீனை சாப்பிட்றது, கறியை சாப்பிட்றது, பீஃபை சாப்பிட்றது, கோழியை சாப்பிட்றது, நீங்கள் சாப்பிட்றதாவும் அவர் வச்சார். விளைச்சல், அறுவடை, இதெல்லாம் நமக்காக தான் அவர் படித்து எல்லாவற்றையும் நல்லதென்று பார்த்தார். இப்போ உயிர் இல்லாததும் உங்களுக்கு எனக்கு வச்சார். அது எங்கே வச்சார்? பூமிக்கு அடியில். எங்க? பூமிக்கு. அதுக்கு உயிர், ஆனால் வேல்யூ ஜாஸ்தி. அதுக்கு உயிர் இல்லைங்க, வேல்யூ ஜாஸ்திங்க. பூமி கடியில் ஆதியாகமத்தில் பார்க்குறோம், ஆவிலா என்ற ஒரு நதி போன இடம்லாம் பொன் விளைந்ததாம். பூமி கடியில் என்ன வச்சுக்கிறாரு? பொன்னு. பூமி கடியில் வெள்ளி, பூமி கடியில் வெண்கலம், பூமி கடியில் இரும்பு, பூமி கடியில் ஆயில். ஏமா, இது எல்லாம் பூமி கடியில் யாருக்கே வச்சாரு? உனக்கும் எனக்கும் தான் வச்சாரு. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கோல்டு வானா வானான்னு சொல்லி கடைசியில் இவன் ஓல்டாகவே ஆகி போயிட்டான். ஐயா, ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியுடைய சீமான், சாலமோன் கட்டின ஆலயம் முழுமையாக கோல்டு. சாலமோன் நாட்கள் எல்லாம் அவர்கள் தான் முதல் பேர்சப்பா முடிய தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். தமிழில். ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுதான், அவன் நாட்கள் எல்லாம் அவர்கள் எல்லாருக்கும் சொந்த இடம் இருந்தது, சொந்த தோட்டம் இருந்தது. விதைக்கிறது உங்கள் வேலை, என் வேலை. சொந்த இடம், சொந்த தோட்டம்,